என்னமா சமைச்சேன் இன்னைக்கு சாப்பாடு அடிச்சிருக்கேன் ரசம் வச்சிருக்கேன் நேத்து வச்ச ரசம் இருக்கு இல்லமா ஒரு மாதிரி வேஸ்ட் மாதிரி இருக்கு. சரி அதெல்லாம் என்னன்னு பாரு. ஆ சரி பாக்குறேன். நான் போய் காசு எடுத்துறேன். ஆ சரி எடுத்துட்டு வா. அவங்க கிட்டே கொடுத்துற காசு. ஆமா அவங்க கிட்டே கொடுத்துற காசு. சரிமா. பாஸ்வேர்ட் அந்த டிவி கிட்ட வச்சிருக்கேன் பாரு. சரிமா. அட 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 பயங்கரமா அதிசயமா இருக்கு. சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி அடுப்பு அடுப்பு சுத்தம் பண்ணி வச்சிட்ட அதுக்குள்ள சுட சுட சாப்பாடு ரசம். ஏடி ரசம் கொஞ்சமா வச்சிருக்க. ரசம் நேத்து வச்ச ரசம். அப்படியா? ஆமா. அப்ப மெயினா எது பண்ணலையா? வெஞ்சனம் பண்ணலாம்னு இருக்கேன். சரி அதை விட்டு எதனா குத்திட்டு இருக்க. அது என்ன போட்டு குத்திட்டு இருக்க? ஏதோ தம்பி ஏதோ வாடை அடிக்குதுண்டியா. சரி அதை எதுவும் குத்தி பார்க்கல. என்ன வாடை அடிக்குது? எனக்கு லைட்டா வாடை அடிக்கிற மாதிரி தெரியுது. அதான் குத்தி பார்த்துட்டு இருக்கு. இதுல இருந்து வாடை வருதாண்டு. ஆஹா இது என்ன வாடைன்னு உனக்கு தெரியலையா? தெரியலையே. கருவாட்டு வாடைன்றது தெரியல உனக்கு? ஆமா கருவாடு வாடை அடிக்குது. ஆனா நான் வாங்கிட்டு வரலையா கருவாடு? கருவாடு நம்ம வீட்டுல இல்லையே. எப்படி? அப்ப நான் வாங்கிட்டு வந்தது பாக்கவே இல்ல. இல்ல நான் பாக்கல. ஏடி ரெண்டு நாளைக்கு முதல்ல வாங்கிட்டு வந்தீங்கன்னா பொட்டம் அந்த பேப்பர்ல மடிச்சு வச்ச மாதிரி இருந்துச்சு. எங்க வச்சீங்க? கருவாட்டு குழம்பு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுல. பிள்ளைகளுக்கு சிக்கன் மட்டன் மீன் வாங்கிறத விட கருவாட்டு வாடகையும் காமிச்சாதான் அவங்களுக்கு பழக்க வழக்கம் வரும். அதுக்காகத்தான் வாங்கினேன். சரி பாத்துக்கலாம். நீங்களும் வாங்கிட்டு சொல்ல மறந்துட்டீங்க. ஆமா. சரி இப்ப என்ன அதுக்கு என்ன சைடிஸ் பண்ண போற? சசர் கதை ஏதாச்சும் பாக்கலாம்னு பாக்குறேன். சரி ஒரு ஐடியா பண்ணுவோம். கருவாடு வாங்கிட்டு வந்து ரெண்டு நாள் ஆச்சு. சரி கருவாட்டு கலம்பு குழம்பு நம்ம சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. என்ன செய்யறோம்? இந்த கருவாட்டை வச்சு அருமையா ஒரு குழம்பு வைக்கிறோம். நம்ம கிராமத்து முறைப்படி அருமையான ஒரு குழம்பு வச்சுட்டு இந்த ரசத்தை இதை வச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் ரசத்தை கொஞ்சம் தானே இருக்கு, அதை கொஞ்சம் ஊற்றி கடைசியா ஊற்றி சாப்பிடுவோம். சரி சரியா? சரி இப்ப இது என்ன பண்ணணும்னா என்ன ஒரு பாத்திரத்தானே தலையா கிள்ளிந்தா இந்த மாதிரி தலையை கிள்ளிக்கிளியே இப்படி போட்டுருக்கு. ஆமா டக்கு டக்கு டக்குன்னு நீதான் வேமா சீக்கிரம் தலையை கிள்ளிக்கிளி இப்படி போடும். இந்த மாதிரி முடிச்சா வந்துடும் ஈஸியா. அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லா தலையும் கிளியும். இதுக்கு பேர் என்னது? நெத்திலி. நம்ம ஏரியாவில் குச்சி கருவாடு. நெத்திலி. இதுக்கு பேர் இன்னொரு நெத்திலின்னு ஏமா சொன்னாங்க. நான் வாங்கும்போது பால் நெத்திலியோ இன்னொரு நெத்திலின்னு சொன்னேன். மண்டையோட போடக்கூடாதா? மண்டை ஒரு சிலர் சாப்பிடுவாங்க. ஆனா இது வந்து நம்ம புதுசா சாப்பிடுறவங்க மண்டையோட சாப்பிட்டு போனோம்னா நல்லா இருக்காது. நல்லா கசப்படிங்க. லைட்டா கசக்கும். அந்த மண்டையிலயும் குடல்லையும் ஒரு கசப்பு இருக்கும். எத்தனை கிராம் வாங்கினீங்க? இது 150 கிராம் கருவாடுவானே. 150 கிராம் அதாவது ஒரு கிராம் ஒரு 100 கிராம் வந்து 60 ரூபா சொன்னாங்க. 90 ரூபாய்க்கு வாங்கினேன். மண்டே 50 கிராம் போயிருக்க மாட்டேங்குது. ஏண்டி என்னமோ சொல்லுவாங்க. இல்லை பழமொழி உழுகிறவன் கணக்கு பார்த்தா உலக்கம் முடிஞ்சதுன்னு என்னமோ சொல்லுவாங்க. அந்த மாதிரி அது நம்ம ருசியா சாப்பிடணும்னா அந்த தலையை எடுத்தா தான் ருசியா இருக்கும். அதுக்கு கணக்கு பார்த்து எடுத்துக்கலாம். ஆமா சரி இதை விட்டு எடுத்து குப்பையில போட்டுருவோம். இப்ப என்னன்னா கொஞ்சம் தண்ணி எடு டக்குன்னு தண்ணி மோறு. இப்ப இந்த கருவாடை என்ன செய்யறோம்? இந்த குண்டாவில் போட்டு ஊற வச்சிருவோம். ஊறணுமா? ஆமா. இதை வந்து ஒரு சிலர் வறுத்து போடுவாங்க. என்ன நம்ம ஏரியாவில் பொதுவாக வறுக்க மாட்டோம். நம்ம ஊத்துட்டா? ஆமா ஊத்து தண்ணியை ஊத்து ஃபுல்லா நல்லா ஊறட்டும். இப்ப இன்னொரு குண்டா அந்த குண்டாவே இருக்கட்டும். அந்த குண்டாவில் கொஞ்சம் தண்ணி பிடி. இப்ப புளி எடுக்கு. போதுமா? போதும். இதை ஊற வச்சுப்போம் புளிய. இந்த அளவுக்கு புளி போதும். சரி இன்னும் ரெண்டு கூட சேர்த்து போடலாம். தப்பு இல்லை. தக்காளி போடுறோம்ல பாருங்க. சரி இது ரெண்டும் ஊறட்டும். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா இது ஊறணும்னே நான் சுத்தம் பண்ணிடுறேன். உள்ள இந்த குடல் இதெல்லாம் எடுக்கணும். சரி நீ என்ன பண்ற வழக்கம் போல எனக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம் இந்த குழு ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகா ஒரு ரெண்டு தக்காளி இதை மட்டும் ரெடி பண்ணி வை. சின்ன வெங்காயத்தை மட்டும் உரிச்சு பூண்டு கொஞ்சம் ஒரு 10-12 பாட்டு பூண்டு அவ்வளோதான். ரெடி பண்ணி மட்டும் நான் இதை க்ளீன் பண்ணிடுறேன். சரி தலையில லியோ போடுமா? அதான் தெரியல. இல்லை முள் இருந்ததும் பட்டுக்கிறமா என்னமோ தெரியல. அது மீன் முள் இது கருவாடு தானே? போட்டு பார்ப்போமா?
லியோ வேற கீழே வீட்டிங்ல இருக்கீங்க அங்க ஒரு வாடகை அங்க வேற லியோ கருவாட்டு முள்ளு சாப்பிடாடா ஒன்னு போட்டு பார்ப்போம் திங்கிட்டேன் ஆண்ட விட்டு லியோ லியோ சாப்பிடுதே சாப்பிடுதா இங்க ஒரு கையில வச்சு கொடுத்து பார்ப்போம் நல்லா முறுக்கு மாதிரி சாப்பிடுது லியோ நல்லா இருக்காடா ஃபுல்லாக கொடுத்து பார்ப்போமா இந்த சாப்பிட்றா நீங்க என்ன நடக்குதுனால பார்ப்போம் லியோ நல்லா முறுக்கு மாதிரி ஆமாம் இது வரைக்கும் அது பச்சையாக வச்சதில்லை நீ என்ன வெங்காயம் உரிச்சியா இந்த உரிச்சுக்கிட்டே இருக்கேன் சரி அதை உரிச்சிட்டு பூண்டை ரெடி பண்ணு ஆ சரி ஆ சரி இதுவும் ஊறிடுச்சு நெருக்கி நேரடியா உரிச்சிட்டியா ஆ அதை உரிச்சிட்டேன் பரவாயில்ல வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் ரைட் வெங்காயம் போதுமா ஒரு கத்திரிக்காய் இருக்கா கத்திரிக்காயா இருந்தா போட்டா நல்லா இருக்கும் ஆ இருக்கு முருங்கக்காய் முருங்கக்காய் இல்ல கத்திரிக்காய் ஆ ஓகே கத்திரிக்காய் எடு என்ன இவ்வளவு நேரம் ஊறணுமா ஓய் எப்படி எதை கேக்குற கருவாடை ஆமா இப்ப என்னன்னா ஏன் இது ஊற வைக்கிறோம்னா அந்த இதுல வந்து பீச் மணல்ல எல்லாம் காய போட்டுருவாங்க கடல் கரை வரும் இது கடல் மீன்ல அதுல மண்ணெல்லாம் ஒட்டிருக்கும் அந்த தோல்ல அது மட்டும் இல்லாம இது திங்கும் போதே மண்ணும் உள்ள போகும் அந்த குடல்லாம் எடுத்துட்டாதான் அந்த நர கருவாடை கொஞ்சம் கரிச்சு கரிச்சு கல்லு தர முடியுமா அதுக்கு தான் அது ஊற வைக்கிறோம் சரி ஊறிடுச்சு வா எனக்கு நீயும் சேர்ந்து ஹெல்ப் பண்ண முடிஞ்சா ஹெல்ப் பண்ணு வா ஏன்னா இது ஊறுறதுக்கு ரொம்ப லேட் ஆகி போச்சு கீழே வை இந்த கருவாடை இருக்குல்ல இந்த மாதிரி இப்படி டேஸ்ட் லைட்டாக தேய்க்க வேண்டியது இந்த இருக்குல்ல இந்த இருக்கு மண் மண் இந்த குடலை மட்டும் எடுத்துட்டோம்னா இதெல்லாம் முடிஞ்சு இப்படியே போட்டுற வேண்டியது அவ்வளவுதான் அருமை தெரியாதாம் கொஞ்ச நேரம் வெயில்ல அடி வாங்கிட்டு வந்தா நிழலோட அருமை தெரியுமா அது மாதிரி இந்த மாதிரி கஷ்டப்பட்டு அதை செஞ்சு சாப்பிடும் போது அதுல ஒரு ருசி இருக்கும் கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் கிளீன் பண்ணியாச்சு ஒன்னு கூட இல்ல இவ்வளோ வேலை இருக்கு சரி இப்போ என்ன பண்ணுற இங்கே வரு இந்த கருவாட்டை சுத்தம் பண்ணியாச்சு சரி தண்ணியை கீழே ஊற்றிடு இப்போ என்ன செய்யணும்னா இங்கே ஒன்று தான் மிஸ் ஆயிருக்கு இப்போ என்ன செய்யணும்னா இந்த கருவாட்டை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா தண்ணி ஊற்றி ஒரு அலசு அலசிடு சரி அலசிட்டு இப்போ எனக்கு அந்த குண்டாவை கொடுத்துரு அந்த குண்டா வேணுமா ஆமாம் அந்த குண்டா கூட இப்போ நான் அந்த வெங்காயம் இதெல்லாம் வெட்டுறேன் நீ அலசி ரெண்டு தடவை அலசிருந்தா சின்ன வெங்காயத்தை கீத்து கீத்த வெட்டலாம் ஆனால் இப்படி போட்டால் கொஞ்சம் குழம்புல நிறைய தெரியும் கொஞ்சம் குழகுழப்பு தெரியும் ஆமாம் அதுக்காக ரொம்ப தட்டியும் போடக்கூடாது இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணால் அந்த கருவாட்டு குழம்புக்கு எங்கள் அம்மா கிட்ட வெட்டி போடுவாங்க அந்த ஞாபகம் எனக்கு தேவே ஏ இந்த வெங்காயத்தை வெட்டிட்டேன் சரி அந்த கத்திரிக்காயை கட் பண்ணுறதுக்கு அந்த குண்டாவில் தண்ணியோட கொடு வெங்காயத்தை ஒரு பிளேட்டில் போட்டுருவோம் ஆ வெயி இது தக்காளி அந்த பச்சை மிளகாய் மட்டும் கழுவிட்டேன் கழுவிட்டியா சரி சரி அதை அப்படி வெளி இந்த கத்திரிக்காய இந்த மாதிரி நாலு நாள் துண்டா வெட்டிடுவோம் டக்கு டக்கு இந்த மாதிரி நாலு நாள் துண்டா வெட்டி அப்படியே தண்ணிக்குள்ள போட்டுருவோம் கத்திரிக்காயும் போடுவாங்களா நீ கேட்கறது நான் தான் கத்திரிக்காய் நம்ம ஏரியாவிலாம் அந்த எடுத்துக்காட்டுக்கு ஆட்டுக்கறி குழம்பா இருக்கட்டும் கோழிக்கறியா இருக்கட்டும் தனியா கறி மட்டும் இருக்க மாதிரி தானே போடுவாங்க ஆமா ஆனா ஒரு சில ஏரியாக்கள்ல கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் எல்லாம் போடுவாங்க இப்ப நம்ம அந்த மாதிரி ஒரு நாளைக்கு சாப்பிடலாம்னு தான் நான் உனக்கு இப்ப செஞ்சு காட்டுறது கத்திரிக்காய் கேட்டேன் இது சொத்தக்காய் காயில பாரு எவ்வளவு டேமேஜ் வருதா மேல நல்லா இருக்குல்ல ஆமா அதுல பிஞ்சு காயின்னா அதுல சொத்தக்காய் வருது அப்போ வரத்தஞ்சி சரி போதும் கத்திரிக்காய் கத்திரிக்காய் வெட்டியாச்சு இது அப்படியே இருக்கட்டும் சரி இப்போ தக்காளி பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோம் அது தட்டு வேணுமா ஆமாம் அதுக்கு ஒரு தட்டு மட்டும் எடுத்தா அதை இதுலேயே வச்சுக்கோங்க இந்த அதில் வச்சுக்கோங்க அப்படியே
இந்த அளவுக்கு நைஸ் கொஞ்சம் சீக்கிரம் குழஞ்சு வர மாதிரி. குழஞ்சு இந்த காம்ப கம்பல்சரி எடுத்தோம்னா ஆமா. இப்ப நான் வெட்டிக்கிட்டு இருக்கேன், அந்த கடுகு உளுந்த பருப்பு சீரகம் வெந்தயம் அந்த மூணு எடுத்து வச்சு டக்குன்னு அப்படியே எண்ணெயை ஊற்றி தாளிச்சு ஆரம்பிச்சிருவோம். சரி. இந்த பச்சை மிளகாய் வந்து சும்மா அப்படியே போட்டுடலாமா? ஆமாம், தலையை மட்டும் நசி நசி போட்டுருக்கோம். கருவேப்பிலை இருக்க ஊறி போட்டுக்கலாம். சரி, இப்போ நம்ம எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. பாரு, கத்திரிக்காய் புளி ஊறிக்கிட்டு இருக்கு. இது நான் சொல்றப்ப மட்டும் கரைச்சு கூட. சரி, கரைச்சி தரேன். புளி ஊறிக்கிட்டு இருக்கு, வெங்காயத்தை வெட்டியாச்சு, எல்லாமே தயாராக இருக்கு. சரி, ஆரம்பிச்சிருவோமா? எந்த சட்டி செய்யலாம்? கருவாட்டை கழுவிட்டே இல்லை நான் சொன்ன மாதிரி. கருவாட்டை கழுவிட்டு அந்த சட்டியோட குழம்பு சட்டியா. எந்த சட்டி வைக்க போறோம்? அந்த மண் சட்டியோட. மண் சட்டியா? அடுப்பு பத்த வச்சாச்சு, இப்போ மண் சட்டியை வச்சாச்சு. ரைட்டா? என்ன அந்த மண் சட்டியை வச்சாச்சுன்னா என்னன்னா, இந்த சட்டி சூடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், ஆனால் குழம்பு செம்ம டேஸ்ட். ஆமாம் ஆமாம். சரி தேவே, சட்டி நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் எவ்வளோ ஊற்றணும்? ஒரு 50 ml இருந்தால் போதும். போதும் போதும் தான், இந்த அளவுக்கு. ஓகே, இது வந்து சுத்தமான கடலை எண்ணெய். இப்போ எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு, அந்த கடுகு உளுந்த பருப்பு எடுக்கிறேன். கடுகு உளுந்த பருப்பு, கடுகு உளுந்த பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போடுவோம். சரி, கடுகு உளுந்து 1/2 டீஸ்பூன். ரைட்டா? இதை வச்சுட்டு சீரகத்தை கொடு. சீரகம் கிட்டத்தட்ட ஈக்குவலா சேம் சேம், அது ஒரு 1/2 டீஸ்பூன். ரைட்டா? வெந்தயம் எவ்வளோ போடணும்னா ஒரு 1/4 டீஸ்பூன் தான், இவ்வளோ இருந்தால் போதும். இதுவே அதிகம் தான் போதும். இது நல்லா பொரிஞ்சோன்னே அப்படியே 1/1 நம்ம போட்டு பட்டு பட்டுன்னு வேலையை முடிச்சிடும். சரியா? இந்த எடுத்து வச்சுட்டு வரேன். கடுகு உளுந்து நல்லா வெடிக்க ஆரம்பிச்சு, வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. ரைட்டா? இப்போ நம்ம தான் 4 பச்சை மிளகாய் போட்டுருவோம். ரைட்டா? அந்த பூண்டை கொடு. இந்த பச்சை மிளகாய் போட்டு பூண்டு. ரைட்டா? அதுக்கப்புறம் 2 ஊத்து கருவேப்பிலை. புரிஞ்சு வந்துருச்சா? இப்போ ஒரு லைட்டாக நல்லா வாட அடிக்குது. ஆமாம், நம்ம என்னென்ன அருமையான தாளிப்பு ஜாமான் போட்டிருக்கோம்ல. இப்போ என்ன செய்கிறோம், அந்த வெங்காயத்தை அதை கூட, இந்த வெங்காயத்தை என்ன பண்ணிடுறோம், இப்போ போட்டுருவோம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் இப்போ அப்படியே பொறுமையாக அப்படியே ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம். இந்த சின்ன வெங்காயம் வந்து பொதுவாக நல்லா சுருங்க வதக்குவோம்ல, அப்படிலாம் இதுக்கு வதக்க வேணாம். கண்ணாடி போதும்னு சொல்லுவோம் பாரு, அதாவது பல பழப்பழன்னு அப்படியே சுரு வதங்கும், அந்த அளவுக்கு வதங்கினா போதும். சரியா? இந்த கொஞ்சம் குண்டு குண்டாக தெரியணும் குழம்புக்குள்ள. ஆமாம் ஆமாம் ஆமாம், அங்கே குழம்பு குழம்புக்குள்ளேயும் அந்த வெங்காயம் பிரிச்சதுலாம் தெரியும். சரி, இப்படியே வதக்கிட்டே இருப்போம். ஒரு அணையம் அப்படி ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் வதக்கணும். நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் வதக்குவோம். எல்லா குழம்புக்கும் வெங்காயம் தக்காளி போகிற மாதிரி தானே வைக்கிறீங்க? அந்த அன்றைக்கி பிறந்த குழம்பு வச்சம்பார், அது மாதிரி தானே? நீ கேட்குறது உண்மையிலே அருமையான விஷயம். எனக்கு அந்த டவுட் இருக்குது. சிக்கனாக இருக்கட்டும், மட்டனாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் அந்த மாதிரி ஐட்டம் இல்லாத குழம்பு எது அப்படின்னு கேட்குறது நான் என்ன இருக்கு. ஆனால் அன்றைக்கி பிறந்த குழம்புக்கு என்ன போட்டோம்? ஒரு சிக்கன் கிரேவி வச்சாலும் ஓரளவுக்கு பிரவுன் கலரா வரும், இப்ப இதுக்கு அப்படி வறுக்க வேண்டியது. அதே மாதிரி குவாண்டிட்டி, இப்ப அன்னைக்கு வச்ச பிறண்ட குழம்புக்கு நம்ம இவ்வளவு வெங்காயம் போடலாம், சும்மா இதுல பாதி தான் போட்டோம். அந்த மாதிரி ஒரு கணக்கு இருக்கு. அந்த மிளகாய் பொடி இருக்கு, தனி மிளகாய் பொடி, அதை எடுத்து கொஞ்சம் எடுத்து இப்ப போடுவோம். இது வந்து இப்ப ஒரு 1/2 டீஸ்பூன். எப்படி கலர் எப்படி? இப்போ என்ன பண்ணுறேன், தக்காளி இருக்கு. தக்காளியா? இப்போ தக்காளியை போட்டுருவோம். ரைட்டா? சரி. இப்போ கொஞ்சோண்டு உப்பு. உப்பா? இது எதுக்கு இந்த மிளகாய் பொடி இப்படியே போடுறோம்னா, குழம்பு வச்சு முடிச்ச பின்னாடி அப்படியே அந்த குழம்பு வந்து மிதக்கும் அப்படியே அழகாக. ஆமாம், இப்போ வந்து இந்த அளவுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுருவோம். அப்புறம் போட்டுக்கோ மிச்சம் தேவைப்பட்டா. இப்போ இதுக்கு மூடி இருந்துச்சுன்னு வையே, எடுத்துட்டு வரேன். மூடி வச்சா மூடி இருக்கு. மூடி வச்சா கொஞ்ச நேரம் நல்லா இதாகும். நம்ம ஏதோ பண்றோம்னு லியோ இங்கே படுத்துருச்சு. அந்த கருவாடு வாசனை வாடா, அதான் வெளியவே போக மாட்டேது. நானு தின்னுட்டு வாங்கி எடுத்துக்கலாம்னு நினைச்சேன். தலைய சாப்பிட்டு. ஆமா, மூடி வச்சிருவான். தேவே, இன்னும் 1 நிமிஷம்தான் இருக்கும். போதும் போதும், இப்போ போதும், 1 நிமிஷம் வதங்கியிருக்கு. இப்போ நம்ம கத்திரிக்காயும் வேகணும்ல, அதையும் வதக்கணும். ஆமா ஆமா, கொஞ்சம் லைட்டாக வதங்க மாதிரியே இருக்கு. நல்லா அழகாக கலர் எடுத்துருக்கு தேப்பையே. இப்போ தக்காளியும் வதங்கிருச்சு, கத்திரிக்காய் அள்ளி போட்டுருவோம். இப்போ இந்த உங்கள் கையால் அள்ளி போடு. போடவா? போடு போடு. போடு, செதற விடாம. சூப்பர் சூப்பர். இப்போ என்ன செய்யலாம், நீ கேட்டையில் 1 நிமிஷம் போதுமா வதங்கிருச்சேன். இந்த கத்திரிக்காயை சேர்த்து நல்லா அப்படி வதக்கி விடுறோம்.
சரியா? குழம்பு மாதிரி இருக்கு. நல்லா வதக்கியாச்சா? அதாவது வதக்கல, நம்ம பிரட்டி விட்டோம். இப்ப பிரட்டி விட்டு அடுப்பு வந்து இப்ப சிம்ல தான் வச்சிருக்கேன் நானு. ரைட்டா? தெரியுதா? ஆமா, சிம்ல தான் இருக்கு. இப்ப என்ன செய்யணும்? நல்லா பிரட்டி விட்டாச்சு. சரி, இப்போ ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே மூடி போட்டுரும். மறுபடியுமா? இப்ப பாரு தேவே. என்ன? இப்ப ரெண்டு நிமிஷம் பக்கம் ஆயிடுச்சு. இது பத்தியா கத்திரிக்காய் எப்படி வதங்கிருச்சுன்னா, அங்க கீழே குடிக்கிற அளவு பாத்தீங்க, தண்ணியே இல்ல இல்ல அப்படி தான் இருக்கும். அதாவது கத்திரிக்காய் நல்லாவே கத்திரிக்காய் தனியா வரும். மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன்ல கொஞ்சம் கம்மியா, நம்ம வீட்டுல அரைச்ச மசாலா பொடி எடு. இதுல வந்து இந்த மாதிரி ஒரு மூணு டீஸ்பூன் அளவு போடுவோம். சரியா? ஒரு மூணு டீஸ்பூன். ரைட்டா? போதும். வேணும்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம், நமக்கு காரம் அதிகமாக. ரைட், மூணு டீஸ்பூன் போட்டாச்சு. இப்போ அப்படியே மெல்ல பிசறி வரும். இப்போ நீங்கள் என்ன செய்யற? நான் கிண்டிக்கிட்டே இருக்கேன், புளியை கரைச்சிரு. கரைச்சி தண்ணியை, ஆமாம், கரைச்சி கூட எனக்கு. இப்போ பாரு, அதை அப்படியே இந்த தொக்கு மாதிரி வச்சு சாப்பிடலாம் பாருங்க. இப்படி கத்திரிக்காய் தொக்குன்னு எவ்வளோ அழகாக இருக்கு. புளி தண்ணி கரைச்சிட்டேன். கரைச்சி கொடு. அப்படியே ஊற்று, வடி வைக்கலாம். ஊற்றிடு, புள்ள அனுப்பிங்க. கத்திருக்கேன். இப்போ நம்ம ஃபுல் ஃப்ளேம் வச்சுருவோம். நல்லா கிண்டி விட்டு, சரி, உப்பு சரியா இருக்கான்னு செக் பண்ணுவோம். அந்த உருண்டை கரண்டி இருந்தா எடு, அது அள்ளி செக் பண்ணுறது. அள்ளி பார்த்துருவோமா? உப்பு செக் பண்ணி பார்த்துருவோமா? அதாவது நல்லா அப்படி ஆற்றி விட்டு அல்லணும். ஏன்னு இல்லை, அந்த எண்ணெய் இப்படி மோந்தோம்னு உப்பு சரியாக கண்டுபிடிச்சு. அதனால் இப்படி நல்லா ஆற்றி விட்டுட்டு இந்த அப்படி உள்ளேருந்து எடுக்கணும். உள்ளேருந்து எடுத்தால் தான் நமக்கு அந்த டேஸ்ட் தெரியும். இங்க ஃபர்ஸ்ட் நீ பார், கைய கொடு. இந்த காட் சூடுதுன்னு சூடு. பொறு பொறு பொறு. இதோ பாரு, பாரு பாரு, டேஸ்ட் பாரு. கொஞ்சம் உப்பு போடலாம். என்னது, கருவாடு குழம்பு வாட இப்பயே வந்துச்சு? வந்துருச்சு. கருவாடே போடலடி. கொஞ்சம் உப்பு போடுமா? ஆமா, உப்பு கொடு. கருவாடு வாட அடிச்சிருச்சு. புளி தண்ணி ஊத்தினோடனே கருவாடு குழம்பு அடிச்சிருச்சு. வந்துருச்சு, வந்துருச்சு. அந்த கற்பனை உனக்கு இந்த அளவுக்கு போடுமா? போட்டாச்சு. சரி, கருவாட்டுலயும் கொஞ்சம் உப்பு இருக்குமா? கருவாட்டுல கழுவி விட்டு, கருவாட்டுல உப்பே இருக்கு, கம்ப்ளீட்டா கழுவி விட்டோம். சரி, இப்போ நல்லா கலந்து விட்டு இங்க பாரு, இன்னும் கொஞ்சம் தண்ணி போறேன். பட்டர் ஊத்தவா? ஆமா, இது கொஞ்சம் கொதிக்கணும்ல, கொஞ்சம் தண்ணி. அப்புறம் அதை நல்லா இருக்கு. பொதுவாக தண்ணி போதும், போதும், தண்ணி விட்டு போமா. இதையும் ஊற்றி விட்டுட்டோம்னா சரியா இருக்கும். போதும், இந்த அளவு தண்ணி இருந்தால் தான் கருவாடு கொஞ்சம் ஊற்றி சாப்பிடுறது நல்லா இருக்கும். சரி சரி, நல்லா கொதிக்கிட்டேன். நல்லா ஒரு ஒரு கொதி ரெண்டு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம கருவாட்டை போட்டு அப்புறம் ஒரு ஏழு எட்டு நிமிஷம் கழிச்சு இறக்கணும்னா அருமையான கருவாடு குழம்பு குழம்பு தயார். சரியா? சரி, இப்போ என்ன செய்யலாம்? மூடி மூடி வைக்கிறோம். அவ்வளோ கொதிக்கட்டும், ஒரு ரெண்டு கொதி வரட்டும். சரி தேவி. ஆ, இப்போ எத்தனை நிமிஷம் ஆகும்? ஒரு மூணு நாலு நிமிஷம். ஆமாம், போதும், கொதிச்சிருச்சு, நல்லா கொதிச்சிருந்தேன். அந்த வெளியில் ஆவி வருது, ஓப்பன் பண்ணுவோம். ஆஹா, கம்மன் எப்படி இருக்கு வாசனா? நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. சும்மா அப்படியே தெருவே மணக்கு அந்த மாதிரி இருக்கா? ஆமாம், மண் சட்டில் வைக்கிறது அது ஒரு அழகாக தான் இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு கேளு, அந்த கத்திரிக்காய் பார், குலையாமல் அப்படியே ஆனால் வெந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 70-75% வந்துருச்சு. நீ கருவாட்டோட சேர்த்து வர வேணும்ல? இப்போ உனக்கு பாரு, இப்படி எடுக்கும்போது அந்த கத்திரிக்காய், வெங்காயம், பூண்டு, குழம்பும் நல்லா ஓரளவுக்கு கெட்டியா இருக்கு. இப்போ இந்த கண்டிஷனே போதும் நமக்கு. என்ன, இப்போ நம்ம கருவாட்டை போட்டுருவோம். அந்த அலசி வச்ச கருவாட்டை எடுத்து எடு, எடு. உங்க கையில அள்ளி போடு. போடவா? அப்படியே போடு. சுத்தமா கழுவிட்டேன். உப்பெல்லாம் ஏற்கனவே செக் பண்ணி பார்த்துட்டோம். உப்பு போதிய அளவு இருக்கு. இன்னொரு லைட்டா பாப்போம். எனக்கு கருவாடை போட்டுருவோம். நீங்க கையை கட்டு. எனக்கு கொஞ்சம் உனக்கு சுடுவது இந்த நான் ஆத்தி தரேன். கையை கட்டு.
உப்பு இன்னும் ரெண்டு போடணுமா, இன்னும் ரெண்டு போடணும். ம், சொல்ல அப்படி சொல்ல மாட்டேன்ற. நாக்கில் போயிடுறதுக்கு அப்புறம் தான் டேஸ்ட்டு தெரியுது. இந்தா போதும் இந்த அளவுக்கு. ஆ ரைட், பக்காவான கருவாட்டு குழம்பு. ம், இப்போ கொஞ்ச நேரத்தில் ரெடியாக போகுது. இப்படியே குறைஞ்சது ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷம். ம், அண்ணா சரி, தொடர்ந்து இது கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும். சரி, நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு விட்டு மூடி விட்டுருவோம். குறைஞ்சது ஒரு 6-7 நிமிஷம் 8 நிமிஷம் பார்க்க ஆகட்டும். சரி சரி. ஏன் கம்மியான தீயில் மட்டும் வேணுன்றத? இது மஞ்சட்டி. மஞ்சட்டினால என்னன்னா, நம்ம இறக்கி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிச்சுக்கிட்டே இருக்கும். பாத்திருக்கியா? ஆமா. அலுமினிய சட்டி மாதிரி கிடையாது, இது நல்லா சூடு இருந்துகிட்டே இருக்கும், பயங்கரமா சூடு இருக்கும். அதனால கம்மியா அந்த ஃபுல் ஃபிளேம்ல இப்ப இருந்துச்சு என்ன வரைக்கும். அதனால அது கம்மியான தீயில வச்சாலே போதும். சரி சரி சரி. தேவே, இப்ப நம்ம வச்சு 5 நிமிஷத்துக்கு பக்கம் ஆயிருச்சு, 5 நிமிஷம் தாண்டிடுச்சு. நம்ம ரொம்ப நேரம் கருவாட்டை ஊற வச்சதுனால இது வெந்திருக்கும்னு எனக்கு ஒரு கணிப்பு இருக்கு. இப்ப எதுக்கு ஓபன் பண்ணி பாப்போம். ரைட்டா, 5 நிமிஷத்துல வந்திருக்கும். வந்திருக்கும், ஏன்னா ரொம்ப நேரம் ஊறிடுச்சு. நம்ம ஆரம்பத்துல கருவாட்டை ஊற வச்சிட்டோம். கருவாடு எல்லாம் கலந்துருச்சு ஒன்னா, சூப்பரா. எப்படி ஒரு கருவாடை எடுத்து தானே சாப்பிட்டு பாக்குறியா? வெந்துருச்சு, கருவாடு வந்துருச்சு, பாத்திரம் தெரியல. ஒரு கருவாடை எடுத்து தானே சாப்பிட்டு பாரு. ஒரு கருவாடு மென்னு பார்த்தாலே அவனுக்கு தெரியும். மென்னு பாரு, சூப்பரா வந்துருச்சு, சூப்பரா வந்துருச்சு. ஆமா, நான் போட்ட கணிப்பு சரி. அப்ப நம்ம ஊற வச்சதுக்கு 5 நிமிஷம் வந்தாலே போதும். பரவாயில்லையா, அப்ப குழம்பு தயாராயிருச்சு. சாப்பாடுன்னு இப்ப சூடா எடுத்து வச்சிருக்க, ஊத்தி அடிச்சிடலாமா? கப்பு கப்பு ரைட், தூக்கிடுவோம். பாத்து சுற்ற போது சாப்பாட்டை சுட சுட நம்ம தட்டுல போட்டு, இந்த அப்படி அழகா தட்டுல போட்டு டேஸ்ட்டுக்கு தான். இப்ப அதான் பிள்ளைய வரும்போது நம்ம சாப்பிடலாம். இப்ப டேஸ்ட்டுக்காக சரி சாப்பாடை போட்டாச்சா? கொஞ்சம் கருவாடு, கத்திரிக்காய், பூண்டு அப்படியே எல்லாத்தையும் அப்படி ஊற்றி எச்சி வருது. அப்படியே குழம்பு கொஞ்சம் அப்படி அப்படி ஊற்றி பேசுகிற சாப்பிடுவோமா? சாப்பிடலாம், போட்டு இப்போ சாப்பிடுவோம். இதான் இந்த கருவாடு ஒரு பீஸ், கத்திரிக்காய் ஒரு பீஸ், பூண்டு போட்டு சூடா இருக்கு. சுடுது என்னால முடியல. எப்படி இருக்கு? என்னால தாக்க பிடிக்க முடியல. நானும் சாப்பிட்றேன், சூப்பரா இருக்கு. செம்ம டேஸ்ட் சொல்லு ஒரு தடவை. அது ரொம்ப டேஸ்டா இருக்கு. அதாவது எப்படி இருக்கு உண்மையை சொல்லு. சூப்பரா, நல்லா சுவைச்சு பார்த்து சொல்லா. அப்படி வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிருந்த கருவாடு தான் இன்னைக்கு மணக்குதா? சூப்பரா. அந்த கருவாடு, கருவாடு கரைச்சு, கருவாடு ஒரு கத்திரிக்காய், செம்ம டேஸ்ட்ப்பா. உண்மையா அருமையான டேஸ்டா சொல்லுது. உன் ஃப்ரெண்டுகிட்டலாம் சொல்லி இதே மாதிரி செஞ்சு பார்க்க சொல்லு. சரி, கண்டிப்பா சொன்னோம்னு வச்சுக்க. நீங்க செஞ்சு கொண்டு வாங்கன்றாங்க. அவங்க வீட்டுக்காரர் செஞ்சு கொண்டு வா, அப்போ நாங்கள் செஞ்சுக்கிறோம் அப்படின்னு. ஓகே, பிள்ளைய வரட்டும், சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோம். இதை நீ சாப்பிட முடிஞ்சா சாப்பிடு. நான் சாப்பிட்றேன், சாப்பிட்டு நல்லா பச்சையில் இருப்பேன். ஆமாம், ஓகே பாய்.